அன்பர்களுக்கெல்லாம் வணக்கம். இன்னைக்கு சிவபோக சாரம் 113வது பாடல் பார்க்கிறோம். தேசம் ஊர் பேர் காணி சீர் வரிசை சாதியனும் ஆசையால் நெஞ்சே அலையாதே. நேச பொறுப்பானை நின்று அறிவில் போக்குவரவற்று இருப்பானை பார்த்தே இழு. பாட்டுல பொறுப்பானை நின்று அறிவில் இருக்குது, நின்னறிவில் இருக்கணும்னு பார்க்கிற பாட்டு நின்றறிவில் இருக்குது. உரையில அப்பா நின்னறிவுன்னு எழுதுறாங்க. நின்னறிவில் தான் சரியா இருக்குங்க. நின்று அறிவில் பொருத்தம் தான், இருந்தாலும் நின்னறிவில் போக்குவரத்து. ஏன் புக்கல் நின்னறிவுதான் போடுங்க. ஏன் புக்கல் நின்னறிவு ஜெகன் சார் சொல்றாரு. அப்ப நின்னறிவில் நின்னறிவு சரியா இருக்கும். நின்றறிவில் தவறா இருக்கு. எனக்கு பாட்டு தப்பா இருக்குங்க. அதாவது என்ன இங்க இந்த பாட்டுல அவர் சொல்றாருன்னா, தன்னுடைய சிறப்பு தன்னோடு சேர்ந்தவரோடு இருக்கின்ற சிறப்பு அந்த இரண்டும் வேண்டாம்ன்ற. தேசம் முதல்ல எடுத்தோடனே தேசத்தை தான் சொன்னார். எந்த இடம் நீ வாழுகின்ற இடம், எந்த இடம், ஊர், இது மேல ஒரு பற்று இருக்கணும். பொதுவாகவே ஊர் பற்று தேசப்பற்றுன்னு சொல்ற இல்லையா. அதாவது இந்தியர்களுக்கு தான் தேசப்பற்று குறைவுன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னா இது ஒரு நாடாக இல்லையே, இது தென்னாடு இப்ப வடநாடு என்று இருக்குது, வடவர் தென்னவர் இருக்க வேண்டியதால. வடக்க நீங்க போனீங்கன்னா என்னுடைய அனுபவம், ஜனகணமனை பாடினா அவ்வளவு பேரும் எழுந்து அப்படியே நிற்பாங்க. அது நாட்டு பற்றுடையவர்கள், அவங்க அப்படியே அசையாம என்ன பாடுவாங்க, கூடவே பாடுவாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு நீங்க போட்டீங்கன்னா அம்பட்டு போயிடுவான், எழுந்து போயிடாது, என்னடா போடான்னு போயிடுவான், அது என்னதே தெரியாது போயிடுவான். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதாவது ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு செய்து திரைப்படங்கள் போடுற பொழுது திரைப்படத்துல முதல்லையும் முதல்ல போடணும், அல்ல கடைசி இப்ப படம் படம் முடிஞ்ச உடனே போடணும், ஜனகன படம் போடணும்னு சொல்லி அந்த மாதிரி அதை அமல்படுத்தினாங்க. எல்லாம் என்ன பண்ணுவான், படம் முடிஞ்ச உடனே டேய் பேசிக்கிறது போடுவானா வட வடான்னு வெளியே ஓடியாந்துருவான். நான் பார்த்துருக்குறேன், அது நான் காஞ்சிபுரத்தில் பார்த்துருக்குறேன். எடையே பேசிக்கிறது போடுவானா எவன்டா நிக்கிறது வேணாம் அப்படின்ட்டு படம் 3 மணி நேரம் படம் பார்ப்பான், ஒரு 2 நிமிடம் நிக்க மாட்டான், ஓடியாந்துருவான். அதனால என்ன பண்ணாங்க, இந்த செய்தி போன உடனே அப்ப முதல்ல போட்டுருவான்டாங்க, சினிமா போற முதல்ல போட்டு கடைசியில் தானே ஓடிடுறான் என்று முதல்ல போடனா என்ன பண்ணானுங்க, கொஞ்சம் மெதுவா காபி குசு போலாம், தேசிய பகுதிக்கு எல்லாம் போடுவான்டா, அதெல்லாம் போட்டு தானே பட ஆரம்பிப்பான்னு. அப்பவும் அப்பவும் உள்ள வரமாட்டான். பற்று என்பது வந்து அவ்வளவு சுலபம் நமக்கு வராது. காரணம் அது சூழ்நிலை, முதல்லயே நமக்கு அந்த வடவர் தென்றவர் என்ற அந்த வேறுபாடு. மற்ற நாடு அப்படி அல்ல. நாடு என்றால் அந்த நாட்டுக்கும் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். இங்கே ஒரு ஒலிம்பிக்ல ஞாபகம் எனக்கு, ஒரு பெரிய அடிபட்டு அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு பெண்ணுக்கு தான் நினைக்கிறேன். அந்த பெண் அந்த அடிபட்டதோடு நாட்டில் போய் சண்டை போட போது ஜிம்னாஸ்டிக் இது மாதிரி, இது ஜிம்னாஸ்டிக் தான் நினைக்கிறேன், ஜிம்னாஸ்டிக் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் டாக்டர். உனக்கு அந்த காலையே எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாராம். பரவாயில்லை என்று சொல்லி நாட்டுக்காக செய்ய போறேன்னு சொல்லி போய் ஒலிம்பிக்ல பரிசு வாங்கிட்டுதான், அந்த பொருள் பரிசு வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த கால் வெட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய கால் போனாலும் பரவாயில்ல நாட்டுக்கு செய்யணும்னு செய்யுதுன்னு ஒரு போட்டிருந்தான் ஒரு நாள். அந்த மாதிரி பற்றுடையவர்கள் இன்னைக்கு கூட நமக்கு என்ன குறைன்னா, தேசப்பற்று ஒரு பாட்டு நாட்டு பண்ணா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் தேசத்து மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க. நீங்க ஜனகணமனை நின்றா மட்டும் போதுமா? அதுதான் வைரமுத்து முதல்ல அந்த திருப்தி எழுதிய திருப்புகள்னு அவருடைய புதுக்கு கவிதைகளுடைய முதல் தொகுதி அளவில் எழுதுறார். எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்குகின்ற வரையில், பசி இருக்குது வறுமை இருக்குது இதெல்லாம் நீக்குவதற்கு முன்னாலேயே அது நீக்காம பசியோடு நாங்கள் இருக்கிறோம், அந்த பசியோடு எங்களை தேசிய இதம் பாடுவதற்கு நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்காதே அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரு அவனால் நிற்கவே முடியலப்பா, அவன் எங்க தேசிய இதை நிற்கிறது, தேசத்தில் இருக்க வறுமையில் இருக்கிறான், அதனால தேசிய இதம் பாடுகின்ற பொழுது நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்காதே அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். அதனால வறுமையை போக்க வேண்டும், மக்கள் இருந்தா வைத்துக்கணும், மக்கள் பற்று இருக்கணும் இல்லையா, அது இல்லையே. பழைய தமிழர்களுக்கு பழைய தலைவர்களுக்கு எல்லாம் இருந்தது, அப்ப அது இல்லையே. ஓ பாரத பிரதமராக இருந்தவர்னா நேருலா இருந்தார்னா
அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வம், அவர் நாட்டுல எவ்வளவு பெரிய செல்வம் அவருக்கு, அவ்வளவு விட்டுட்டு ஜெயில போய் தான் உட்கார்ந்துருந்தார். அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால நாட்டு பற்று என்பது இயல்பா வரணும். அதை வழிகாட்டுகின்றவர் நம்முடைய தலைவர்கள், சிறந்த தலைவராக இருக்கணும், அது மிக முக்கியம். அதனால்தான் தேசம் ஊர்னு இவர் எழுதுறார். தேசம் ஊர் என்றால் நம்முடைய தமிழ்நாடு என்றால் ஒரு பற்று நமக்கு வருது, நாம் இருக்கிற ஊர் என்றால் ஒரு பற்று வருது இல்லையா? அதை மாற்ற முடியாது நம்மால. தேசம் ஊர், பேர், உனக்கு வருகின்ற பேர்னா புகழ் அர்த்தம், இடத்துல காணி என்றால் நிலம் அர்த்தம். தேசம் ஊர் பேர் காணி சீர் வரிசை புகழ் வரிசைனா தனக்கு தகுதியானவற்றை செய்யும், அதாவது வரிசை அறிந்து வாழுகின்ற வாழ்க்கைன்னுவான். அதுபோல தனக்கு வருகின்ற ஒரு புகழ் வரிசைன்றது மற்றவரோடு பேர்க்கிற பொழுது தனக்குள்ள பெரிய தகுதி, அந்த தகுதியை விரும்புகிறாய். முன்வரிசையில் உட்காரணும் நினைக்கிறேன், விருது கொடுக்கணும் நினைக்கிறேன் இல்லையா? அது சாதின்னு சொன்னார். சாதி என்பது இவர்கள் காலத்திலே சாதி ஒன்றுச்சு, இருந்தாலும் தன்னுடைய இனம் என்பது தமிழ்ச்சாதி என்பது போன்ற இனம், இதெல்லாம் இந்த ஆசையால் நெஞ்சே அலையாதேன்னார். பொதுவாக பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசைன்னு சொல்வாங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தேசம் ஊர் பேர் காணி என்றெல்லாம் வருது இல்லையா? காணி என்றால் காணி நிலம் வேண்டும் பாரதியார் பண்ண மாதிரி, நிலம் ஆசை மண்ணாசை சொல்லணும், புகழாசை நாட்டு பற்று, அது நாடு என்னுடைய நாடு என்று சொல்றது, இதெல்லாம் வேண்டாம் தான். வள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தை தான் சொன்னார். படிக்காதவனுக்குத்தான் என்னுடைய ஊர் என்னுடைய நாடுன்னு, படித்தவர்களுக்கு யாதாரும் நாடாமால் ஊராமால் எல்லாம் என்னுடைய அவரின் நாடு. எங்க போனாலும் அவனுக்கு வரவேற்பு இருக்கிறது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சான்றுடையும் கல்லாதவாருன்னார். அது ஔவையார். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னார். அதனால கல்வியாளர்களுக்கு எல்லாம் நாடுதான், எல்லாம் ஊர்தான். எனவே இந்த பற்று தேசம் ஊர் பேர் காணி சீர் வரிசை சாதி எனும் ஆசையால் நெஞ்சே அலையாதே. என்ன செய்யணும்? நேச பொறுப்பான், பொறுப்புனா மலையின் அர்த்தம். இடைநிறுவு போட்டிருக்காங்க பாருங்க, வல்லுநர்வு போட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம், என்னுடைய பொறுப்புன்னு அர்த்தம், என்னுடைய பொறுப்பிலே விடப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இது பொறுப்பு என்றால் சின்னரு போட்டிருக்கார், சின்னரு போட்டா மலைன்னு அர்த்தம். நேச பொறுப்பானேன்ற அன்பே வடிவானவன், அருளே வடிவான பெருமான், மலை போன்றவன் அவன், நின் அறிவில் உன்னுடைய அறிவிலே இருக்க, அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார். போக்கு வரவிட்டிருப்பான், உன் அறிவிலே போக்கு வரவிட்டு இருக்கின்றான், அவனை பார்த்தே இருக்கிறார். எப்பொழுதுமே அவன் போவது கிடையாது, அதற்கு எப்பொழுதோ இருந்து வருவதும் கிடையாது, போகாமலும் வராமலும் இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? உன்னுடைய அறிவிலேயே இருக்கிறார், அறிவிலேயே உயிருக்கு உயிராக இருக்கிறார். அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானை அன்பு செய்து பார்த்தே இரு என்றால் அன்பு செய்து இன்புற்றிருக்க வேண்டும். இரு என்றால் இன்பமாக இருந்தார். தேசம் ஊர் பேர் காணி என்ன வைத்தா துன்பம் தான், நீ அவற்றையெல்லாம் விட்டால் இன்பம். நாடு ஊர் பேர் நிலம் வரிசை இதெல்லாம் ஆசைப்பட்டினா உனக்கு துன்பம் தான், அதுக்காக நீ அலையணும், அங்கங்க அலையணும். ஆனா இது அப்படி இல்ல, ஒரே இடத்துல இருக்கிறான், ஒரே இடத்துல இருந்தார், அங்கே அலையாதே, இங்க இருந்தார். ஆசையால் நெஞ்சே அலையாதே, அவையெல்லாம் வேண்டும் என்றால் ஓரிடவில் பல இடங்கள் அலையணும். ஆனால் நேச பொறுப்பான், மலை போன்ற அன்புடையவன் அருளுடையவன், ஆறா இன்பம் அருளும் மலை போற்றின் தான் சொல்றார் மாணிக்கவாசகர். அருளும் மலை இங்கேயே ஒரு நேச பொறுப்புன்றார். நேச பொறுப்பானை நின் அறிவில் உன்னுடைய அறிவிற்கு அறிவாக இருக்கின்ற பெருமான் அவன் போக்கு வரவற்று இருக்கின்றான். வியாபகமாக எல்லா இடத்திலும் இருப்பதாலே அவனுக்கு போக்கு வரவு கிடையாது. அறிவில் இருக்கு, அவனை பார்த்திரு என்றால் நீ பார்க்கல, பார்த்து என்றால் தியானம் போல, அவனையே எப்பொழுதுமே தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். தியானித்து ஓரிடத்தில் இருந்தால் இன்பம், அல்லது ஒரே இடத்தில் இல்லாமல் இந்த தேசம் ஊர் பேர் காணி என்று அலைந்தால் அது துன்பம். துன்பத்தை நீக்கிவிட்டு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஆசைகள் நம்மை அழைக்கும். ஆனால் பெருமானுடைய அன்புதான், பெருமான் மேலே இருக்கின்ற அன்புதான் நம்ம
நிலையான இடத்தை தரும் என்று சொல்றார். அந்த நின்னறிவில் போக்குவரவிட்டிருப்பான், அறிவிலே போக்குவரவு என்று சொல்றது அறிவு போக்கு போகுமா வருமா என்றால் இல்லை, அதுதான் உருவகம் போல சொல்றார். நோயும் இன்பமும் ஒரு சூத்திரம் தொல்காப்பியத்தில் அதை எடுத்து காட்டுறாங்க. அப்பா பொருளியல்ல அந்த சூத்திரம் இருக்குது. அதுல உறுப்புடையது போல, உறுப்புடையது போல நெஞ்சத்தை சொல்வாங்க. என்னுடைய நெஞ்சம் போகுமா வருமா என்று கேட்பான். நெஞ்சம் போகுமா வருமா, அது எப்படி போகும் வரும்? அதை இலக்கணைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு பொருளுடைய இலக்கணத்தை இன்னொரு பொருள் மேல் ஏற்றி சொன்னால் அது இலக்கணைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இலக்கணை இலக்கணம் அல்ல, இலக்கணம் பேர். இலக்கணம்னா இயல்புன்னு அர்த்தம். இலக்கணை என்றால் ஒரு பொருள், ஒரு பொருளுடைய இலக்கணத்தை போக்கு வருது என்று சொன்னால் கால்கள் உள்ளதுதான் போகும் வரும். நெஞ்சுக்கு கால் இருக்குதா? இல்லை. அது கால் இருப்பது போல, உறுப்புடையது போல, கால் இருந்தால் போவது போல, போவது போல் நின்றது போல் என்று சொல்வாங்க. தலைவி அப்படி ஒரு பாட்டு இருக்குது. தலைவி நெஞ்சி அனுப்புறாளாம். நெஞ்சே நீ போய் தலைவி எப்படி இருக்கான்னு பார்த்து வா என்று சொல்றாளாம். அது நெஞ்ச விகிட்டதான் இருக்குது, சும்மா நெஞ்ச போய்வான்னு அனுப்புறாளாம். அப்ப தோழிக்கிட்ட சொல்றா, நான் நெஞ்சத்தை அனுப்பியிருக்கிறேன் தலைவங்கிட்ட, அது இந்நேரம் போயிருக்கும், இந்நேரம் நின்றுருக்கும், அது வெக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிற்கதோ இல்லை உள்ள போதோ என்று ஒரு பாட்டு பாடுறா. நெஞ்சம் போகாத ஒரு நெஞ்சத்தை போவது போல சொல்ற வள்ளுவர் எல்லாவற்றையும் ரொம்ப அழகா சொல்றவர். ஒரு குறள் சொல்றார், கண்ணும் கொலைச்சேறு நெஞ்சே தின்னும் அவர்கான உற்று, இது என்னை தின்னும் அவர்கான உற்றுன்ற ஒரு குறள் சொல்ற. என்ன சொல்ற? நெஞ்சே நீ போற இல்லையா, அவரை பார்க்க தானே போற, நீ போற போது இந்த கண்ணையும் கூட்டும் போயிடுன்ற, கண்ணையும் கூட்டும் போன்ற தரை. கண்ணும் கொலைச்சேறி கண்ணையும் கூட்டிக்கிட்டு போக கூட என்று நெஞ்சம் என்றால் தின்னும் அவர்கான உற்று, என்னை தின்னுகின்றது, அவரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று இந்த கண் என்னை தின்னுது, எனவே கண்ணும் கொலைச்சேறு நெஞ்சே என்று ஒரு குறள் சொல்ற. இதெல்லாம் அகப்பொருள்ல வந்து நடக்காத நடப்பது போல சொல்றது, உறுப்பு உடையது போல சொல்வது என்று இலக்கணத்துல நமக்கு அப்படி இருக்குது. அது போல இங்க சொல்ற, நெஞ்சமே போகுமா வருமா என்றால் போகாது வராது, அது இலக்கணைன்றாங்க. அந்த இலக்கணை போல இங்க அறிவு, நின் அறிவிலே போக்கு வரவு இல்லாமல் இருக்கின்றான் பெருமான் என்று அவர் சொல்றார். உறுப்புடையதனை நெஞ்சினை உறுப்புடையது போல் உணர்வுடையது போல் கூறதால் அப்படி சொல்லலாம் இல்லையா, அதுபோல இங்க நின்னறிவு என்று சொன்னார். இதனால் தன் பொருட்டன்றி தன்னோடு தொடர்புடையார் பொருட்டு கொள்ளும் பற்று விளப்பாவது என்ன, தன்னை பற்றி மட்டுமல்ல நாடு நன்றாக இருக்கணும், மக்கள் தேசம் ஊர் சொல்றதுனால எங்க ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும் என்றெல்லாம் சொல்வது, இதெல்லாம் அடுத்தவர்களுக்காக இருக்கின்ற பற்று தான். இருந்தால் அதையும் விட வேண்டும். பற்று தன்னைத்தொட்டு மட்டும் சீர் வரிசை பேர் காணி எல்லாம் தனக்குரிய, இதெல்லாம் தன் பொருட்டு கொள்வது பற்று என்றால் அதே போல தன்னுடைய தொடர்புடையவர் மாட்டுக் கொள்வதும் பற்றுதான். அந்த பற்றும் கூட வீடு பேற்றுக்கு தடை. என்ன சார், அடுத்தவ வாழ வேண்டும், ஊர் மக்கள் வாழ வேண்டும்னா நல்லதுதான், நல்லதுதான், நல்ல எண்ணம் தான், ஆனால் அது நல்வினை, அது பிறப்புக்கு வழிவகுக்கும். நீ பிறப்பு நீங்க வேண்டும் என்றால் தனியா விட்டுணும், எந்த பற்றும் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க தேசப்பற்றுலாம் இருக்கு சார் எனக்கு, நான் சமுதாய பற்று இருக்கிறது, சோசியல் ஒர்க் பண்றேன்னா செய்ய எல்லாம் பண்ணு, ஆனால் அதெல்லாம் வினை. நல்வினையாக வந்து மீண்டும் பிறப்பு வருமே தவிர, பிறப்பு நீங்குவதற்கு முற்றிலும் பற்று அற வேண்டும். அது தன் பொருட்டா இருந்தாலும் சரி, மற்றவர் பொருட்டா இருந்தாலும் கூட அது நீங்க வேண்டும் என்றுதான் நாம சொல்றோம். அது அது சித்தாந்த பார்வை, தத்துவ பார்வையில் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அன்னதானம் அடி அன்னதானம் அளித்தல் என்று சொன்னால் ரெண்டு வகையா சொல்றாங்க. பொதுமக்களுக்கு அன்னதானம் கொடு, யார் வேணாலும் பசித்தோருக்கு எல்லாம், பசித்தோர் முகம் பார், எல்லாருக்கும் அடிமைகளை கொடுத்துரு போல கொடுக்கலாம். ஆனால் அடியாருக்கு செய்வதற்கு இல்லையா, அது வேறு. சிவரடியாருக்கு செய்வது என்பது அவர் நல்ல அவர் சொல்றார் இல்லையா, மண்ணிலே பிறந்தார் பெரும்பயன் மரிசூடும் அன்னலார் அடியார் தமிழ் அமுறு செய்வித்தல், அது அன்னம் பாதிப்பு. பசியோடு இருக்கின்றவர்களுக்கு போடுவது அறம், பசி நீக்குவதற்காக. அடியார்களுக்கு உணவளிப்பது மாகேஸ்வர பூஜைன்றாங்க, அது ஒரு பூஜை வழிபாடுன்றாங்க. சாதாரண மக்களுக்கு தருவது தப்பு கிடையாது, அது அறமாக இருக்கும். அன்னதானம் யார் வேண்டுமானது சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது அன்னதானம்.
அது அறம் தான் வளர்க்கலாம் நீங்க, அதனால நல்வினை உங்களுக்கு வரும். ஆனால் பதிபுண்ணியமாக தவமாக அது மாற வேண்டும் என்றால் அடியாருக்கு செய்வது அன்னதானம் அல்ல, அன்னம் அளிப்பினோட சொல்ல விடாது, அதை மாகேஸ்வர பூசை அது ஒரு வழிபாடுன்னு சொல்றாங்க. அதனால அதெல்லாம் நமக்கு அந்த ஏன் அப்படி சொல்றாங்க, அறம் இருந்தால் நல்வினை வரும், மீண்டும் பிறப்பு வரும், தவம் இருந்தால் உங்களுக்கு பிறப்பு இல்லை என்பதற்காக சொல்றது. அதே தான் இங்கே சொல்ற, தேச மக்கள் ஊர் மக்கள் என்று எண்ணினாலும் கூட பிறர் மாட்டு செய்கின்ற அன்பு தொடர்பு அந்த பற்று அதுவும் உனக்கு வினைதான். எனவே தன் பொருட்டு எண்ணினாலும் பிறர் பொருட்டு எண்ணினாலும் அந்த வினை வினையாக வந்துவிடும். எனவே அதை மாற்ற வேண்டும் என்றுதான். தேசம் ஊர் பேர் காண்டி சீர்வரிசை சாதி எனும் ஆசையால் நெஞ்சே அறையாதே, தேச பொறுப்பாரை நின் அறிவில் போக்கு வரவிட்டு இருப்பாரை நெஞ்சே பார்த்து இரு, இங்க நெஞ்சே பார்த்து இரு என்றுதான் அதை சேர்க்கணும். அங்க நெஞ்சே அறையாதே, இங்க போக்கு வரவற்று இருப்பானை நெஞ்சே பார்த்தான் பாட்டு முடிக்கணும். அதனால் இந்த இடத்துல தன் பற்றும் அல்ல பிறர் பற்றும் இல்லாமல் இருப்பதுதான் பெருமானை அடைவதற்கு வழி என்று குருஞானந்தமர் சொல்லுகிறார் என்பதோடு அந்த பாடலை நாம் நிறுத்தி வைப்போம். அடுத்த பாடலை நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம்.